ஐந்தாண்டு தொடர் வைப்பு தொகை திட்டத்திற்கான வட்டி விகிதத்தை டிசம்பர் காலாண்டில் 6.5% 6.7% அரசு உயர்த்தியுள்ளது. அதே சமயம் சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே தொடர்வதாக அறிவித்துள்ளது. போக்சோ சட்டத்திற்கான குழந்தைகளின் ஒப்புதல் வயதை மாற்றுவது நல்லதல்ல என்று கூறியுள்ள சட்ட ஆணையம் அதில் திருத்தங்கள் செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு பரிந்துரை அளித்துள்ளது. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் ஒரே சமயத்தில் இரு இடங்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அக்டோபர் 5 வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு ரயில்வேக்கு அதிகபட்சமாக 7 வந்தே பாரத் ரயில்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ரயில்வே அதிகாரிகள் கூறும்போது நாட்டின் முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் தற்போது 33 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதில் தெற்கு ரயில்வேக்கு அதிகபட்சமாக 7 ரயில்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்று கூறியுள்ளனர். பிரதமர் மோடியின் 9 ஆண்டு கால ஆட்சியை மக்கள் பார்த்துள்ளார்கள். 2024 தேர்தலில் மிகப்பெரிய கூட்டணி அமைத்து பாஜக போட்டியிடும் என்று பாஜக முன்னாள் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா கூறியுள்ளார். மேலும் உதயநிதி சனாதன தர்மத்தை அழிப்போம் என்று சொன்னதற்கு திமுக மட்டுமல்ல கூட்டணி கட்சிகள் அனைத்தும் வரும் தேர்தலில் தோல்வியை சந்திக்கும் என்றும் ஹெச் ராஜா பேசியுள்ளார். பழனி முருகன் கோவிலில் மூலவரை பக்தர்கள் சிலர் படம் பிடிப்பது குறித்து சர்ச்சை எழுந்தது. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது. இதைத் தொடர்ந்து பழனி கோவிலுக்கு போட்டோ வீடியோ எடுக்கும் கருவிகள் மொபைல் போன் கொண்டுவர தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த தடை அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வருவதால் அவற்றை பக்தர்கள் கோவிலுக்கு கொண்டு வருவதை தவிர்க்க வேண்டும். கொண்டு வந்தால் அத்தகைய சாதனங்களை மொபைல் போன் பாதுகாப்பு மையங்களில் வழங்க வேண்டும். இதற்காக கட்டணமாக ஒரு மொபைல் போனுக்கு 5 ரூபாய் பெறப்பட உள்ளது. இம்மையங்கள் படிப்பாதை விஞ்ச் ரோப்கார் ஸ்டேஷன்களில் அமைக்கப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் உளுந்தையில் முதலமைச்சர் ஸ்டாலினின் பண்ணை வீடு உள்ளது. இங்கு அடிக்கடி முதலமைச்சர் வந்து செல்வது வழக்கம். நேற்று முன்தினம் இரவு பண்ணை வீட்டில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் வழியாக சென்னை நோக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் காரில் புறப்பட்டு சென்றார். கிளாய் பகுதியை ஸ்டாலின் கடந்தபோது அங்கு சாலையோரம் நின்றிருந்த மக்களிடம் காரில் அமர்ந்தபடி நலம் விசாரித்தார். அப்போது 2 பெண்கள் மகளிர் உரிமைத் தொகை பெற விண்ணப்பித்தும் தங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கவில்லை என்று முறையிட்டனர். அப்போது கட்சி நிர்வாகி ஒருவரை அழைத்த ஸ்டாலின் அவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை கிடைக்க ஏற்பாடு செய்யுமாறு உத்தரவிட்டார். மேலும் அந்த பகுதியில் மின்விளக்குகள் இன்றி சாலை இருளில் சூழ்ந்து காணப்பட்டதால் போதிய மின்விளக்குகளை அமைக்கும்படியும் உத்தரவிட்டார். சென்னை DPI வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களில் நேற்று 20 பேர் மயக்கமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மற்ற ஆசிரியர்கள் போராட்டத்தை தொடர்வதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. தமிழகத்தில் மாநகராட்சி நகராட்சிகளில் கட்டுமான திட்ட அனுமதிக்கான கட்டணங்களை 10 நாட்களுக்குள் செலுத்துவது கட்டாயம் என்று நகராட்சி நிர்வாகத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழ் பிராமி எனும் தமிழ் எழுத்துக்களில் இருந்தே பிராமி எழுத்துக்கள் தோன்றியிருக்கலாம் என்று மத்திய தொல்லியல் துறையின் முன்னாள் கண்காணிப்பாளரும் ஊவேசா நூலகத்தின் செயலருமான சத்தியமூர்த்தி கூறியுள்ளார். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள சந்திரமௌலீஸ்வரர் கோவிலில் 4 செப்பு பட்டயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. காவிரியில் போதுமான நீர் இருந்தும் அதை தர கர்நாடகம் மறுப்பது நியாயமான செயல் அல்ல என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருவாலங்காடு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இருந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நடைப்பயணம் சென்ற கரும்பு விவசாயிகள் 114 பேரை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அருகில் மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை இறுதிப் பணிகள் நடைபெற்று வருவதால் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் வாச்சாத்தி வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளின் மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம்
205 பேருக்கும் விதிக்கப்பட்ட தண்டனையை உறுதி செய்தது. மேலும் பாதிக்கப்பட்ட 18 பெண்களுக்கு இழப்பீடாக தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ரஷ்யா நட்புறவு நிலையானது, ரஷ்யாவின் கவனம் ஆசிய நாடுகள் பக்கம் திரும்பியுள்ளது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துவிட்டது. இளைஞர்களின் நம்பிக்கையையும் கனவுகளையும் மத்திய அரசு அழித்துவிட்டது. இதனால்தான் இளைஞர்கள் தற்கொலை அதிகரித்துள்ளது என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பெண் ஒருவர் தன் மகளின் திருமணத்திற்காக வங்கி லாக்கரில் வைத்திருந்த 18 லட்சம் ரூபாயை கரையான்கள் அரித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் ட்ரோன் வாயிலாக காய்கறிகள் மருந்துகள் ஆகியவற்றை விநியோகிக்கும் திட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது.